எல்லாரும் நம்முடைய வேதத்தை இந்த காலை வேளையில் 2 கொரிந்தியர் 9:8 எடுத்துக்கொள்வோம். இந்த தேவ வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு முழுமையான சத்தியத்தை தேவன் இந்த காலையில் நமக்கு வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 எல்லாரும் இணைந்து கத்துடைய நல்ல வார்த்தைகளை நாம் இந்த காலையில் வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வின் செழிப்பை குறித்து நம்மோடு பேச தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தில் 3 மிக முக்கியமான காரியத்தை பரிசுத்த பவுலின் மூலமாய் தேவன் இந்த வசனத்தில் பதித்து வைத்திருக்கிறதை எடுத்து இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்வின் பொக்கிஷமாய் அதை நீங்கள் ஆக்கிக்கொள்ள தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு பேச விரும்புகிறார். நல்ல கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நீங்கள் கவனியுங்கள். இந்த சத்தியமே நம்முடைய வாழ்வை விடுதலையாக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். உலகத்தில் இருக்கிற வேற எதுவும் நம்மளை ஆசீர்வதிக்க போறதில்லை. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு வசனத்தை நம்முடைய வாழ்வுக்கு நேராக அனுப்புகிறார். அப்போ இங்கே 3 மிக முக்கியமான காரியங்களை பரிசுத்த பவுல் இங்கே சொல்கிறார். அது தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான சத்தியம். இங்கே நிறைய காரியம் இருக்கிறனால நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அதில் பாருங்கள், முதலாவது அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாகும்படி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. தேவன் என்ன விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கை சம்பூரணமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த சம்பூரணத்தை உண்டு பண்ணுவதற்கு அஸ்திபாரமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம். பகதன் சொல்லுங்க, இதான் முதல் முக்கியமான காரியம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம். எப்பொழுதும் சொன்னா எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த விதமான இக்கட்டிலும், எந்த விதமான தேவை நேரத்திலும், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் சம்பூரணமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய அற்புதமான எண்ணம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாம் 12 அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை துவக்குகிறார். அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்பதை ஆபிரகாம் சொல்லும் போது ஆதியாம் 24 முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமாக இருப்பதுக்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின பிறகு ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் என்னை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அந்த சகலவற்றிலும் என்று சொல்லும் போது என்ன பார்க்கிறோம்னா ஒன்றும் அங்கே விடப்படவில்லை அவனுடைய வாழ்க்கையில். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறை வரவில்லையா? ஆபிரகாம் வாழ்க்கையில் யுத்தம் வரவில்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரவில்லையா? எல்லாம் வந்தது. ஆனால் எல்லாம் வந்தும் அவன் சொல்லுகிறான், சகலவற்றிலும் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் வாயை திறந்து இந்த காலவேளை சொல்ல விரும்புறீங்க? என்ன யுத்தம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என் தேவனனை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் ஆண்டவுடைய ஸ்பெஷலே. குறை வந்துருச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்க திக்குமுக்காடிடுவாங்க. கல்யாண வீட்டில் ஒரு குறை வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றலாம், அதுவும் காலியாச்சுன்னா என்னத்தை ஊற்றுறது? நான் சொல்லுறது விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் குறைகள் வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரம் கண்டிப்பாய் வரும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணப்படுத்தும் போது அவன் திக்குமுக்காடக்கூடிய நேரத்திலும் சம்பூர்ணப்படுத்தக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். அதை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப சிறப்பாக ஆண்டவர் செய்து காட்டுறாரு. பாருங்க, சகலவற்றினா கம்ப்ளீட்லி. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
அவர் நல்ல பணம் நிறைய இருக்கு, ஆனால் அவருக்கு என்ன என்ன இல்லை, சுகம்தான் இல்லை. இஸ் எ ரிச் மேன் பட் ஹி டசன்ட் ஹேவ் குட் ஹெல்த். அது என்ன கிடையாது, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்ன இல்லை, சம்பூரணம் இல்லை. நல்லா கவனிங்கள், என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட அது இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எது இல்லைனாலும் எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வரக்கூடிய சம்பூரணமாக்கக்கூடிய தேவனோடு இருப்பதினாலே எல்லா வியாதியும் நான் தாண்டி வர முடியும், எல்லா தோல்வியும் நான் தாண்டி வர முடியும், எந்த காரியத்திலும் நான் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே உம்மாலே நான் எழும்பி நின்று உம்மை மகிமைப்படுத்துகிறவனாய் இருப்பேன். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், யோசித்து பாருங்க. பணம் இருக்கிறவனால கூட அது செய்ய முடியாதுங்க, ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பானா, ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பானால் அவன் எந்த இடத்திலும் அவர்கள் எந்த இடத்திலும் எழுந்து நின்று கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்த முடியும். அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, சகலவற்றிலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரா. அப்போ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் என்று சொல்லும் போது என்ன செய்து முடித்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்கள், தேவனிடத்தில் தான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் இருக்கிறது. அப்படியானால் என் சம்பூர்ணத்துக்காக, என் வாழ்வுக்கு வேண்டிய நன்மைக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை விளங்கி என் வாழ்க்கைக்குள் அந்த சம்பூர்ணத்தினேராய் நான் நடத்தப்படும் போதுதான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான் சம்பூர்ணமாக இருக்க முடியும். நல்ல கவனிங்கள், அதில் பாருங்க இன்னொரு வசனத்தை அதை வைத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சற்று நான் அதை விளக்க விரும்புகிறேன். எபேசியர் 1 போவோம். எபேசியர் 1:3 வசனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தேவ வார்த்தை நாம் இணைந்து வாசிப்போமா. எபேசியர் 1:3 எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்கள். ஆசீர்வதித்து இருக்கிறார் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல பாருங்க, அதுல சில காரியங்களை எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் தான் அந்த சம்பூரணம் அந்த ஆசீர்வாதம் இருக்குமானால், வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி ஆய் மாறிவிடுகிறான், புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆகும் போது அவனுக்குள் என்ன விசுவாசம் வருகிறது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் வருகிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் வருகிறவனுக்கு என்ன வரும்னா, கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற அறிவும் வரும். நல்ல கவனிங்கள், நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது இந்த காலை வேளையில. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவாகிறான், எல்லாரும் சொல்லுவன் என்ன ஆகிறான். அப்ப நிறைய பழசு இருக்கீங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புதிய சிருஷ்டி ஆக முடியும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள். அப்போ புதிய சிருஷ்டி ஆகிறோம்னா கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, எனக்குள் இருக்கிறார். இப்ப எனக்குள் அவர் இருக்கிறார்னா, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் இந்த சம்பூரணத்துக்காக என்பதை அறிந்து நான் செயல்படும் போதே என் வாழ்க்கை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கிக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென்னு ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். அப்ப பாருங்க, இங்க சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷனுக்கு தான் என்ன அறிந்து கொள்கிறான், கிறிஸ்து அவனுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறான். அப்ப அங்க ஆண்டவர் அங்க பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவுக்குள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில். உன்னதங்களில் என்கிற வார்த்தை வந்த உடனே பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. கிடையாது, அதான் சொன்ன பாருங்க, கிறிஸ்து உன்னதங்களினா உன்னதங்கன்னா, நீ என்ன பரலோகத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எட்ட முடியாத தூரத்தில் இருக்கார் நினைச்சு கூட கூடாது. அவர் எங்க இருக்கிறார், எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் இந்த காலை விளையில, எனக்குள் அவர் இருக்கிறார். கொலோசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 நினைக்கிறேன், அதுல எப்படி சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை, அந்த மகிமையின் நம்பிக்கை. என்ன, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. அப்ப உன்னதங்களில் என்று சொல்லும் போது
அந்த ஆசீர்வாதத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ஆசீர்வதிக்க கூடியவர், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்னை சம்பூர்ணமாக்கக்கூடியவர் எனக்குள் இருக்கிறார். உன்னதங்களில் என்று சொல்லும் போது என்னுடைய உள்ளத்துக்குள் அவர் இருக்கிறார். அது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஆவிக்குரிய. நீங்க அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும், அப்பதான் நான் சொல்றது விளங்கும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் என்று சொல்லுகிற வார்த்தையை எப்படி விளங்கி கொள்ள முடியும்னா, உன்னதங்கள் இருக்கிறனா உங்களையும் அவரையும் பிரிச்சு பார்த்தா அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை நான் அறியும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பங்குள்ளவனாக மாறுகிறேன். அடுத்து அங்க சொல்றாரு ஆவிக்குரிய அப்படின்னும் போது உடனே மனசுல வரக்கூடிய இன்னொரு என்னன்னா, அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, கிடையாதுங்க. ஆவிக்குரிய அப்படின்ற வார்த்தையை பவுல் அங்க பயன்படுத்துவது காரணம்னா, எல்லா உலக ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம கொண்டு வர. நான் ஒரு உதாரணம் படுத்துகிறேன், ரட்சிப்பு எப்படி வந்தது? என்ன விசுவாசம் நமக்குள்ள, அவர் மேல விசுவாசம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த விசுவாசத்தினாலே தேவ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எனக்கு யார் சொல்றா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்கள், என் ரட்சிப்பை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டு இருப்பாரானால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் கையின் பிரயாசத்தின் மூலமாய் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் எனக்குள் வரும்போது இந்த பரிசுத்தாவியான உணர்த்தி கொண்டே இருப்பார். இது தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் எனக்குள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். அதாங்க பவுல் பயன்படுத்துற உன்னதங்கள்னா, எங்கேயோ பாத்துறாதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆவிக்குரிய அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலக ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பந்தம் நினைச்சு கூடாது. இந்த உலகத்துல தான் கர்த்தர் என்ன வாழ வச்சிருக்கிறார், இந்த உலகத்துல தான் தேவனை அறிய வைத்திருக்கிறார். தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனுஷனா இந்த உலகத்தை நான் வாழுகிறேன். நான் வாழும் போது எனக்குள்ள என்ன கன்விக்ஷனை கொடுக்கிறார்னா, எல்லா நன்மைகளையும் தேவன் இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாகவே எனக்குள்ள கொண்டு வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து அங்கே வர வார்த்தையை பாருங்க, சகல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சகல அப்படின்னும் போது ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, என்ன ஆபிரகாம் சகலவற்றிலும் ஆசீர்வாதமா இருந்தா, கிறிஸ்து எனக்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் என்ன வழி நடத்த, இப்ப ஆசீர்வாதம் எப்படி மாறியதுன்னா, சகல ஆசீர்வாதங்களினால். அங்க பாருங்க மூணாம் வசனம் பின்புறத்தை சொல்றார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், இனிமேதான் ஆசீர்வாதத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு கிடையாது. என்னைக்கு இந்த பூலோகத்தில் நான் பிறந்தேனோ, எந்த நாள் வரைக்கும் இந்த பூலோகத்தை நான் வாழ போறேனோ, அத்தனை நாளுக்கும் கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எப்படி பெற்றுக்கொள்றேன்? இந்த வசனம் என் மனசுக்குள்ள போய் என் இருதயத்துக்குள்ள என்ன பல்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, என் வாழ்க்கை, என் பாதை சத்திய வசனத்தினால் வெளிச்சமாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வசனத்தின் பாதையில நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை படிப்படியாய் என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறாங்க. போவோம் அங்க ரெண்டு பேதருக்கு, போவோம் ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம் மூணாம் வசனம். முதலாம் அதிகாரம் மூணாம் வசனம், இந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன காட்டுதுன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருப்பதை குறித்து ஆண்டவர் இங்கே நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்கள், மூன்று மிக முக்கியமான காரியத்தை 2 கொரிந்தியர் 9:8 எடுத்து போதித்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்வை தேவன் செழிப்படைய செய்ய, நம்மை சம்பூரணப்படுத்த ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான சத்திய வெளிச்சங்கள். இங்கே மூணாம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம், தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும். நல்ல கவனிங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆண்டவர் அங்க சொல்ல, சிலவற்றை கொடுக்கிறேன், கொஞ்சம் தான் கொடுப்பேன் அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும்
சம்பூரணமாக எனக்கு கொடுக்கிறவர். நல்ல கவனிங்கள், அதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதமான செயல். இந்த வாழ்க்கையை நீங்கள் நொந்து கொண்டு வாழ வேண்டியதில்லை, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தை நினச்சி, உங்கள் வேலையை நினச்சி, உங்கள் தொழிலை நினச்சி நொந்து கொண்டு வாழ வேண்டியதில்லை. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவனில் நாம் வாழும்போது பக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய செயல்களை செயல்படுத்தி அதனாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய எல்லாவற்றையும் யாவற்றையும் தேவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரா? சம்பூரணமாய் கொடுத்திருக்கிறார். பாருங்க, 2 தீமோத்தியில் 6:17 பல வாரங்களா இதை நான் குறிப்பிட்டு காட்டி கொண்டேன். அதுல பின்புறத்துல சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, ஆனா என்னை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணப்படுத்தக்கூடிய என் தேவன் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க இந்த காலை விளையில? ஆமென். என்னத்தோட கேட்கக்கூடாதுன்னா, ஏதோ இந்த மாதிரி உபதேசம், இந்த மாதிரி கிறிஸ்தவ போதனைகளை கேட்டால் வாழ்க்கையில் செழிப்படைந்துடலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் இல்லை. அதான் அங்கே பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போது தான் சம்பூர்ணம் நமக்கு வரும். எப்படிப்பட்ட சம்பூர்ணம் வரும்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க முடியும்? சம்பூரணமாக இருக்க முடியும். அப்போ என்ன இங்கே கனெக்டிங் பாயிண்ட்னா, விசுவாசம் தான் கனெக்டிங் பாயிண்ட். நல்லா கவனித்து பாருங்கள், நான் காட்டின இத்தனை 3 வசனங்களிலும் கனெக்ஷன் எங்கே இருக்குன்னா, விசுவாசத்தில் தான் இருக்குது. விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் என்ன செய்கிறது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை, ஒரு நபரை எடுத்து எல்லாம் இருக்கும் நபரோடு கனெக்ட் பண்ணுறது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஆமென். மறுபடியும் சொல்ல போகிறேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், பலவீனமாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு விதமான சஞ்சலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு விதமான குழப்பத்தோடு வந்திருக்கலாம், இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். நல்லா நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து எல்லாம் இருக்கும் ஒரு மனுஷனோடு, ஒரு நபரோடு நம்மளை கனெக்ட் பண்ணுவது தான் விசுவாசம். யார்கிட்ட எல்லாமே இருக்கு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இடத்துல சகலமும் இருக்கிற. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேளையில? ஆமென். என்ன எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றார் பாருங்க, கிறிஸ்துவின் சம்பூர்ணத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுகிறார். ஒரு பைப் மாதிரி, என்ன ஒரு வாட்டர் டேங்க்ல நல்ல நிறைவான தண்ணி இருக்கு, அதுல போய் நான் பைப் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பைப்பில் அந்த ஃப்ளோ கண்டிப்பாக வந்தே ஆகணும். நல்லா விளங்கிக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது எப்படிப்பட்ட நிறைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர முடியும் என்பதை யோசித்து பாருங்க. பாருங்கள் ஏசாயா 55 போ, இதெல்லாம் இந்த அஸ்திபாரத்தை நான் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அதுக்கு அடுத்தது சொல்ல போகிற ரெண்டு மிக முக்கியமான காரியம், உங்கள் வாழ்வை தேவ செழிப்புக்கு நேராக நடத்தக்கூடிய ஆசீர்வாதமான அனுபவமாக இருக்கும். ஏசாயா 55 போவோம். ஏசாயா 55 அதில் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக சொல்றார் பாருங்க. ஏசாயா 55 11 முதல்ல வாசிப்போம், அதுக்கு பிறகு 10 வரும். ஏன்னா 11 வாசித்து 10 தான் அற்புதமான வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். 11 எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 55:11 வாசிப்போம். அப்படியே என் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நேரம் பேசுறாரு பார்த்தீங்களா, வசனத்தை எடுத்து ஊழியக்காரனுடைய வாயில பேசுறாருல, என்ன பண்றாரு, என் வாயில பேசுறதுனால என்ன பண்றாரு, உங்களுக்கு அனுப்புறாரு, உங்களுக்கு அனுப்புறாரு. அவர் அனுப்புற நேரத்தில் நீங்க தூங்கிட்டு என்ன மண்டையை சொல்லிஞ்சிக்கின்னு வேற எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அனுப்புற நேரத்தில் ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன் அனுப்புறாருன்னா, இந்த வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கையை இருதயத்தை அது நினைக்குதோ அந்த அளவுக்கு நாம் இந்த வாழ்வில், இந்த பூமியில் தேவன் நம்மை வைத்திருக்கும் வாழ்நாளில் நாம் துளிர்விட துவங்கக்கூடிய ஒரு செயலை தேவன் நமக்கு செய்கிறார். நல்ல கவனிங்கள்,
நான் அனுப்பின காரியம் அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உன்னை குறித்து, நம்மை குறித்து, என்னை குறித்து இந்த வேதவசனம் திட்டமிட்டு வைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த காலை வேளையில? ஏதோ பிறந்தேன், ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ போனேன், கிடையாது கிடையாது. நான் பிறந்ததுக்கு காரணம் இருக்கு, நான் வாழ்வதற்கு நோக்கம் இருக்கிறது. நான் என் வாழ்வை இந்த உலகத்தை விடுத்து முடித்து போகும்போது ஒரு நிறைவை செய்து விடுத்து முடித்து போக வேண்டும் என்பது குறித்த திட்டங்களை தேவன் என் மேல் போட்டு வைத்திருக்கிறார். நல்லா விளங்கி பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் அனுப்புற வார்த்தை வெறுமையா வராது. பத்தாம் வசனத்தை வாசிப்போமா? இப்ப வாசித்தா உங்களுக்கு கொஞ்சம் அதை விளங்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். எப்படிப்பட்ட பூமியாய் நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, எவ்வளவு அதிகமா நம்ம இந்த வசனத்தை கேட்கணும், நினைக்கப்படணும்ன்ற ஒரு அற்புதமான வெளிச்சம் வாசிப்போம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி செய்து கொடுக்கிறது எப்படியோ. அங்க எப்படி சொல்றாரு பாருங்க, வானத்திலிருந்து மலை பூமியை வந்து நனைத்து அது நினைக்காம திரும்பாதது போல. நல்லா கவனிங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த இடத்துல தான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்க, மேலே வானத்திலேருந்து மழை பெஞ்சா பூமியில் நினைதான் நினையிலையாங்க? நினைதான் நினையிலையா? நினைதா? ஆனால் இந்த பூமியின் மேலே தண்ணி நிற்கணும்னு சொன்னால் அந்த பூமி வந்து எப்படி இருக்கணும்னா, மழையினால நல்ல நனைக்கப்பட்டு ஊறி நல்ல ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாதான் அதுக்கு மேலே தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் உண்டாகுது. நல்ல கவனிங்கள், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வறண்டு போன பூமியாக இருக்கலாம். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதும் வறண்டு போனவனால் வரலாம், ஆனால் வசனம் நமக்கு நேராக வரும்போது இந்த வசனம் என்னை நனைக்கிறது, இந்த வசனம் என்னை நனைக்குமானால் கண்டிப்பா நான் துளிர் விடுவேன். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனம் நினைக்கணும், கண்டிப்பாய் துளிர் விடுவீர்கள், துளிர் விட்டால் கண்டிப்பாய் கனி குடிப்பீர்கள். நல்லா விளங்கி பாருங்கள், அதான் ஆண்டவர் அங்க மீன் பண்றார். நான் அனுப்புகிற வார்த்தை அப்படின்னா என்னன்னா, நான் அனுப்புற வார்த்தை உன்னை நினைக்கணும், அது உனக்குள்ள நல்ல ஊறணும், நல்ல அதனுடைய வேலை, அந்த வார்த்தையினுடைய வேலையை அது செய்யணும். அது செய்து பிறகு ஒரு முளை கிளம்புகிறது, ஒரு துளிர் விடுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செய்ய நான் இடம் கொடுத்ததினாலே எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், வேலையில எப்படி மாற்றம் வரும், குடும்பத்தில் எப்படி மாற்றம் வரும், சமுதாயத்தில் எப்படி என் மூலமாய் மாற்றம் வரும், சும்மா நான் வேலை செஞ்சுனா மாற்றம் வந்துடாது. இந்த வார்த்தை என நினைக்கணும், நினைத்து அந்த வார்த்தையினில் துளிர் விடும் போது மாத்திரமே மாற்றங்கள் வரும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தையினால் நான் நினைக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்கள், வானத்திலிருந்து மழை பெஞ்சா பூமி நினைக்கிறது எவ்வளோ நமக்கு கான்ஃபிடென்டாக தெரியுமோ, நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதும் கர்த்தர் மலையாய் தம்முடைய வார்த்தையை உங்கள் மேல் நினைத்து கொண்டே இருக்கிறார். என்ன விசுவாசத்தோடு நினைக்கிறார் தெரியுமா? கண்டிப்பா இந்த வசனம் அவர்களுக்குள்ள துளிர் விடும் என்கிற நினைப்போட தான் ஆண்டவர் மறுபடியும் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, சபைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா பல முறை சபைக்கு வரக்கூடியவர்கள், பல முறை சபைக்கு வரக்கூடியவங்ககிட்ட தான் ஆண்டவர் வார்த்தையினாலே நினைக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், சும்மா வழிபோக்கனாய் ஏதோ வந்தேன், ஒரு நாள் இங்கே, இன்னொரு நாள் அங்கே, இன்னொரு இடத்துல அங்கே, இங்கே இங்கே, நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன்ல. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் யாரை நினைக்கிறாருன்னா, மறுபடியும் அவரிடத்தில் வருகிறவர்களை வசனத்தினால் நினைக்கிறார். ஏன் வசனத்தினால் நினைக்கிறாருன்னா, உங்கள் மூலமாக தான் துளிர்விட விரும்புகிறாரு. அந்த துளிர்விடக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே எந்த இடத்திலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நிறைவை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த ப்ராசஸை நாம் புரிந்து கொண்டாதான் இந்த வசனத்தின் மேல் எனக்கு ஆர்வம் வருவா. ஏதோ கிளி ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்டு போனால் ஒரு மாற்றமும் வராது. ஏதோ இந்த ஒரு மணி நேரம் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டா மாற்றம் வராது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர, எப்படிப்பட்ட செயல்முறையை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரார் என்பதை விளங்கி கொண்டாதான் வாழ்க்கை மாறும். உறவில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி அமைப்பார். நாம போகிற எல்லா இடத்திலும் அனுகூலத்தை தேவன் ஏற்படுத்துவார். எப்போனா இந்த வார்த்தை நினைக்குது, தேவன் அனுப்பின வார்த்தை வெறும் வார்த்தை அவரிடத்தில் திரும்பாமல் அது அனுப்பின காரியம் ஆகும்படி
வாய்க்கும்படி செய்யக்கூடிய ஒன்று. பாருங்க, இதை கொஞ்சம் வசனத்தின் ரீதியாக எடுத்து நான் விளக்குனாதான் உங்களுக்கு இது விளங்கும். மூன்று நிலையை வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள் எடுத்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனை போட்டுட்டு இருக்கிறேன். வேதத்தில் மூன்று நிலைகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மூன்று நிலையில இஸ்ரேவேல் ஜனங்களை உதாரணப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எகிப்து இருந்தது, வனாந்திரம் இருந்தது, கானான் இருந்தது. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்று நிலைகள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பதுக்குண்டான இந்த மூன்று நிலைகள் ரொம்ப அவசியமானது. வார்த்தை நினைக்கணும், வார்த்தை கிரியை செய்யணும், ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்டி எல்லாவற்றையும் தராரு. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி புரிந்து கொள்றோம்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த மூன்று நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு ரொம்ப ஆப்டான எக்ஸாம்பிள். அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், பிறகு வனாந்திரத்துக்குள் வந்தார்கள், அதுக்கு பிறகு காணாந்த தேசத்துக்கு வந்தாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அது நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குன்றத காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த எகிப்து அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா, போதவில்லை என்கிற ஒரு அனுபவம். நல்லா கவனிங்க, நாட் எனஃப். எகிப்து லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, எகிப்தினுடைய எகிப்துல அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பத்தலை, போதலை, இன்னும் இல்லை அப்படின்ற வாழ்க்கை தான் அவளுக்கு இருந்தது. நல்லா கவனித்து பாருங்க. 400 வருஷம் வேலை செய்தார்கள். எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க? 400 வருஷம் வேலை செஞ்சாங்க. 400 வருஷம் வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த சேமிப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்க பாருங்க, ஒரு என்ன 30 வருஷம் வேலை செஞ்சு, அல்ல 38 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் உடனே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஒரு ட்ரீட் வச்சு, அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு என்ன ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி உங்க கையில கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் வீடெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் 400 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்திருக்கணும் அவங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 400 வருஷம் வேலை செஞ்சதில் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியல, அவங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உரிமை அவங்களுக்கு அங்கே இல்லை. ரொம்ப அற்பமான ஒன்று என்னன்னா, அவருடைய உழைப்பினாலே அவர்களுக்கு பலன் வரவில்லை, அவர்கள் உழைப்பினாலே இன்னொருத்தன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். நல்லா கவனித்து பாருங்க, எவ்வளவு பெரிய சாபமான ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நான் ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன், தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரன்ட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எவ்வளவு கடினமா நாங்கள் உழைச்சாலும் அந்த கடின உழைப்புக்குண்டான சம்பாத்தியம் ஊதியத்தை நாங்கள் வாங்க முடியவில்லை, எங்களை வைத்து எங்களுடைய கடின பிரயாசத்தை எங்களை செய்ய வைத்து இன்னொருத்துவன் எங்கேயோ உள்ள உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். இந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்கலாம் கேட்டிங்கன்னா, நான் சில டைம்ல கால் டாக்ஸியில் போவேன். போனேன்னா அவங்களோட உட்காந்து பேசுவேன். நான் அவன்கிட்ட கேட்பேன், என்னப்பா எப்படி போகுது? அவன் புலம்புற புலம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமான புலம்புல இல்லை, ஆனால் வெளியே என்ன காட்டுறாங்க, பெரிய ஷோ, எல்லாமே ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறப்ப காட்டுறாங்க. அதான் அந்த சகோதரன் என்று சொன்னவர் சொன்னார், உழைக்கிறேன் பாஸ்டர், இங்கே அந்த இது இந்த இது ரெண்டு மூணு இடத்துல எடுத்து போட்டு நான் உழைக்கிறேன், ஆனாலும் என் உழைப்பை இன்னொருத்தன் சாப்பிடுகிறான். அது என்ன நிலைனா, போதவில்லை என்கிற ஒரு நிலை. நிலகவனிங்கள், அதுதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூணு வேளை சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவான். 400 வருஷம் மூணு வேளை சாப்பாடு கிடைச்சி. பாருங்க, இவங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் பாருங்க, சாப்பாடு தான் பிரச்சனை பண்ணா. மூணு வேளை அவனுக்கு கரெக்டாக சாப்பாடு கிடைச்சி, இவன் வெளியே அடுத்த லெவலுக்கு வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் பிரச்சனை பண்ணுறான். நல்லா கவனிங்கள், இப்போ இவனுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைச்சிச்சு. எத்தனையோ தலைமுறை இவர்கள் கொத்தடிமையை போல அங்கே இருந்தார்கள். அது என்ன காட்டுதுன்னா, போதவில்லை என்கிற ஒரு நிலையை காட்டுது, நாட் எனஃப். அடுத்தது நம்ம பார்க்குறோம் வனாந்திரம். வனாந்திரம் எப்படிப்பட்ட ஒரு நிலைனா, ஜஸ்ட் எனஃப், போதும் அப்படின்ற ஒரு நிலை. பாருங்க, ஆண்டவர் வந்து இவங்களை வனாந்திரத்தின் வழியாக அழைத்து செல்ல வேண்டும் தான் விரும்பினவில்லையே, இவங்களை வனாந்திரத்திலேயே சுற்றிட்டு இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வனாந்திரத்தின் வழியாக அவர்களை கொண்டு போகும்போது தேவன் ஒரு பெரிய சத்தியத்தை அவர்களுக்கு விளங்க தேவன் உதவி செய்ய அவர்களோடு அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. வனாந்திரத்தின் பிரயாணத்தில் ஜஸ்ட் என்ன அப்படின்னா, போதும், 30 நாள் நடத்ததுக்கு போதுமா இருக்கு, அதுக்கு மேலே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் தாக்கு பிடிக்க முடியாது. சிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து சட்டியை வலிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, சாப்பிடும் போது குழம்பை கரண்டி வச்சு டர் டர் டர்ன்னு வலிப்பாங்க, வலிச்சு வலிச்சு போடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா,
திருப்பியும் குழம்பு தேவை, சோறு இருக்கு, குழம்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிளேட்டில் போட்டு சட்டி தட்டுவாங்க, டக்கு 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 டக்குன்னு. இது என்னன்னா இது வந்து போதுன்ற ஒரு நிலைக்கு உண்டான அடையாளம். நல்ல கவனிங்கள், உடனே நீங்கள் போடக்கூடாது. போதும் என்கிற மனமே தெய்வ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். அது அது பவுல் என்ன கண்ணோட்டில் சொல்லியிருக்கிறார், இங்கே என்ன சொல்கிறன்றதை விளங்கிக்கணும். எல்லா சத்தியமும் நமக்கும் தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் எதை எதை எந்த கான்டெக்ஸ்டில் கொண்டு வரோம் அப்படின்றது, எதை எதை எந்த எந்த வகையில் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும் என்கிற முறைகளை வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் தேவன். இங்கே இஸ்ரேலுடைய மக்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா, முதல் நிலை எகிப்தில் இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, போதலை. வனாந்திரத்துக்குள்ள போகும்போது அவளுக்கு என்னன்னா அப்பப்போ கிடைக்குது, ஆனால் அது அது பத்தலை, போதும், ஆனால் அதை வச்சு எந்த சேமிப்பும் பண்ண முடியல, அதை வச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு உண்டான எந்த திட்டமும் திட்டம் போட முடியவில்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கானான், அவருடைய வாழ்க்கையில் கானான் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா, மோதன் இனஃப், போதுமானதுக்கும் அதிகமான ஒரு நிலையில் தேவன் அவர்களை நடத்த சித்தம் கொண்டார். நல்ல கவனிங்கள், பிலிப்பிய 4:19 வாசித்தீங்கன்னா என்ன, நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமும் தெரியும். ஆனால் அந்த வசனத்துடைய சாராம்சமே பவுல் அங்கே 17 சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லும் போது சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல், எனக்காக உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்கில் பலன் உண்டாகும்படி நாடுகிறேன். சொல்ற வார்த்தை பாருங்க, என்னமோ நீங்க கொடுக்கறது எனக்கு என்னமோ லாபம்ன்றத நினைச்சிக்காதீங்க. எனக்கு நீங்க செய்யக்கூடிய காரியம் ஏதோ எனக்கு ஏன் கணக்கில் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. உங்கள் கணக்கில் பிரயோஜனம் வருவதற்கான உபதேசத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன அங்க சொல்றாருன்னா, அங்க பவுல் சொல்லும் போது அங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அங்க 18 அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. கொஞ்சம் அங்க போவோமே, பிலிப்பியர் 4:18 பாருங்க, வாசிப்போமா. 18 முதல் பகுதியை வாசிப்போம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்ட சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாவின் கைகளில் வர பெற்றுக்கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அந்த மூணு வார்த்தை முக்கியப்படுத்தும், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, கடைசி அங்க சொல்றாரு பாருங்க, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, எனக்கு எல்லாம் கிடைத்தது, எல்லாம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு, நான் திருப்தியும் அடைந்திருக்கிறேன். இதுதான் என்ன அனுபவம்னா, போதுமானத்துக்கும் மிகுந்த அதிகமான ஒரு நிலை. 30 நாள் நடத்துறதுக்குண்டான ஒரு ஆசீர்வாதமும் இருக்கணும், 30 நாள்ல நிறைவை எடுத்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி நிறைவன் ஆசீர்வாதம் வேணும் விரும்புறீங்க? அதுதான் என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறது. அதான் இங்க போல் சொல்றாரு, என் கணக்குக்கு மாத்திரம் நான் பலனை தேட விரும்பல, இந்த சம்பூர்ணம், இந்த நிறைவு, இந்த திருப்தி உங்களுக்கும் வருவதற்கு உண்டான உபதேசத்தை நான் கொடுக்கிறேன்றார் பவுல். அங்க சொல்றார் பாருங்க, என்ன, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதுதான் போதுமானதுக்கும் அதிகமான ஒரு நிலையின் ஒரு சாட்சி. நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்பது என்ன அடையாளம்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறேன் என்பது அடையாளம். நல்ல கவனிங்கள், இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற கேள்வி, நாம் திருப்தி அடைய முடியுமா? நான் திருப்தி அடைய முடியுமா? மோசே ஒரு ஜபம் செய்கிறார் பார்த்தீங்களா, அவர் ஜபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக. நம்முடைய ஜபம் அப்படி இருக்கணும், திருப்தி அடைகிற ஒரு நிலைக்கு நாம் வர மோசே ஜபம் பண்ணுறார். என்ன ஜபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று அவர் ஜபம் பண்ணுகிறார். நல்லா கவனித்து பாருங்க, இன்னைக்கு நான் திருப்தி அடைய முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை திருப்தி அடைய செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. திருப்தி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நிலையில கர்த்தர் நம்மை கொண்டு போக தான் அங்க சொல்றாரு, நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் என்ன பண்ணுகிறாரா, நிறைவாக்குகிறார். அப்ப பாருங்க,
நாட் இனஃப், ஜஸ்ட் இனஃப், மோர் தென் இனஃப். அப்படின்னா போதல், பத்தல, போதும், போதுமானதுக்கும் அதிகம் என்கிற ஒரு நிலையில் நாம் வருவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பதுக்கு இந்த மூன்று நிலைகள் ரொம்ப அவசியமானது. பாருங்க, அதில் ஒரு காரியம் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு ஒருவேளை போதலை அப்படின்ற நிலையில் இருக்கிறீங்களா? அல்லது சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, போதும், 30 மாதம் நடத்த போதுமானதாக இருக்கு அப்படின்ற நிலையில் இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் வரீங்கன்னா, அதை கடந்து போகிற பாதையில் நடந்து வருவீங்க. நல்லா கவனிங்கள். இஸ்ரேல் மக்கள் எப்படி வந்தாருன்னா, எகிப்தில் இருந்தார்கள். எகிப்திலிருந்து ஆரம்பித்து அவர்கள் மனாந்திரத்துக்குள் வரும்போது போதும் தான் சொல்ல முடிந்தது. கானானுக்குள் போனவன தான் அவர்கள் எப்படி மாறினாங்கன்னா, போதுமானதுக்கும் அதிகமான. அது என்ன காட்டுகிறதுனா, கடந்து வரக்கூடிய பாதைகளை காட்டுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் வரக்கூடிய நிலைகள், நான் கடந்து வரக்கூடிய நிலைகள் எனக்கு நிரந்தரம் அல்ல, நான் கடந்து வரக்கூடிய பாதை. எத்தனை பேர் என்னோட இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். இன்னைக்கு ஒரு நெருக்கத்தோட வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு தேவையோட வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு கஷ்டத்தோட வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த பாதை வழியாய் கடந்து வருகிறாய், கடந்து நீ அதை காண்டி போகும்போது உனக்கு நிறைவான சம்பூர்ணமான நன்மைகளை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்பதை இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசுநாதர் கிட்ட தம்முடைய பிள்ளைகள் வந்து தம்மை பின்பற்றி வந்தவர்கள், உபதேசத்தை கேட்டு பின்பற்றி வந்தவர்கள் பல நாட்களாய் ஆண்டவரோடு இருந்து உபதேசத்தை கேட்ட பிறகு ஆண்டவர்களை வெறுமையை அனுப்ப சித்தமா இல்லை. அப்போ அவங்கள உட்கார வச்சு என்ன, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ சீஷர்களை பார்த்து கேட்க, இவர்களுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். சீஷர் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயோ ஒண்ணுமே இல்லை இயேசுநாதரே, பேசாம அனுப்பிறோம், ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிற சாப்பாடை திரட்டினாக்குறோம், இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பாடை கொடுக்க முடியாது. பாருங்க ஆண்டவர், அங்கே பாருங்க, இல்லை என்ற நிலை இருந்துச்சு, என்ன போதும் என்கிற நிலை. ஒரு சிறு பையன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அது என்ன நிலை, அவனுக்கு போதுன்ற நிலை. நல்லா கவனிங்கள். அங்கே என்ன நிலைகள், என்ன நிலையில் ஆண்டவர் அங்கே அங்கே சம்பூர்ணத்தை காட்டுறார் பாருங்க. என்ன இல்லைன்ற நிலையும் இருந்துச்சு, போதுன்ற நிலையும் இருந்துச்சு. இந்த ரெண்டுத்தையும் அவர்கள் கடந்து வரும்போது போதுமானதுக்கும் அதிகமான ஒரு நிலைக்குள் தேவன் அவர்களை நிறுத்தி காட்டினதை அங்கே நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 14:20 சொல்லியிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை முழுமையாய் அவர்கள் எடுத்தார். நல்ல கவனிங்கள், ரொம்ப அற்புதமான வார்த்தை. இல்லைன்ற நிலையும் இருந்துச்சு, போதன்ற நிலையும் இருந்துச்சு. இப்ப இந்த ரெண்டு நிலையை சந்தித்த ஜனங்களுக்கு போதுமானதுக்கும் அதிகமான ஒரு நிலையில் அவர் நடத்த முடியும் என்பதை அவருடைய குணாதிசயத்தை தேவன் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு செய்து காட்டினார். நல்ல கவனிங்கள். கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எத்தனை நாள் இந்த ஜனங்க சாப்பிடாம இருந்தாங்க? 3 நாள் சொல்லியிருக்கு வேதத்தில், 3 நாள் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. 3 நாள் உட்கார்ந்து உபதேசம் கேட்டு இருந்தவங்க. 3 நாள் கேட்டவங்க என்ன, எழுந்து போகாமல் இருந்திருப்பாங்க. ஆமாம், நடுநடுவில் எழுந்து போயிருப்பான், என்ன அது வருது இது வருதுன்னு போயிட்டு அங்கங்க போயிருப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா சச்சி நேரத்தில் பிரசங்க நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எழுந்து போவாங்க. அப்படி எப்படியும் எழுந்து நடந்து போயிட்டு அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அது போல் அங்கே இருந்தவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 நாள் அங்கேயும் போயிட்டு வந்திருப்பான். இப்போ என்னுடைய கேள்வி, இந்த 3 நாள் ஒரே இடத்துல உட்காந்து கேட்டவனும் இருந்திருக்கிறான், அங்கங்கே போயிட்டு வந்தவனும் இருந்திருக்கிறான். இப்போ இந்த 3 நாளும் இந்த ஜனங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. இந்த 3 நாள் சாப்பிடாம இருக்கிற ஜனங்களுக்கு 3வது நாள் சாப்பாடு கொடுத்தா எப்படிங்க சாப்பிடுவாங்க? 1 நாள் நீங்க சாப்பிடலாம், அடுத்த நாள் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? 1 நாள் விடுங்க, ஒரு வேளை சாப்பிடலனாலே அடுத்த வேளை சேர்த்து வச்சு சாப்பிட்ற ஆளுங்களா இருக்கிறாங்க. நல்லா கவனி, ஐயோ காலைல சாப்பிடல, அதுக்காக மைண்ட்ல ஏத்திக்கிறது, காலைல 5 இட்லி சாப்பிட விட்டுட்டேன், இன்னைக்கு வந்து 2 முறை சோறு போட்டு நல்ல பிளேட்டை நிரப்பி சாப்பிடணும்னு அப்படி இருக்க முடியாம இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 நாள் சாப்பிடாதவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க? நல்லா சாப்பிட்ருப்பாங்க. வேதம் சொல்லுது அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். வாயில திறந்து எல்லாம் சொல்லுவோம், அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்த பிறகு 12 கூடை முழுவதும் அவர்கள் மிச்சம் எடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும், எப்படி ஆனது, எப்படி நடந்தது, இதுதான் தேவனுடைய செயல். நல்லா கவனிங்கள், இதுதான் தேவனுடைய குணம். எப்படி கர்த்தர் நம்மளை கொண்டு வராரு, நேர சம்பூர்ணத்துக்கு கொண்டு வந்துடல, அந்த பாதை வழியாய் கடந்து வருகிறவர்களை அடுத்த அந்த சம்பூர்ணத்துக்கு நேராய் கொண்டு போற, அதான் ரொம்ப விசேஷம். நான் வந்தேங்க திடீர் பணக்காரன் ஆயிட்டேன். இந்த திடீர் பணக்காரன்லாம் ஆண்டவட்ட கிடையாது,
கூரையை பிச்சுட்டு கொடுத்தாரு. நான் சொன்ன பார்த்தீங்களா, கூரையை பிச்சுட்டு கொடுத்தா கூரையை சரி பண்ணுறது தான் அந்த பணம் போதும். திடீர் பணக்காரன் திட்டம்லாம் ஆண்டவட்ட கிடையாது. எகிப்து இருக்கு, வனாந்திரம் இருக்கு, அதுக்கு பிறகு காணான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. எகிப்து வழியா வந்திருக்கிறோம், இந்த வனாந்திரத்தின் வழியா வந்திருக்கிறோம். இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது நீ கடந்து போகிற ஒரு பாதை, இது நிரந்தரம் அல்ல, உனக்கு சம்பூர்ணத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நிச்சயமாய் என்னுடைய மகிமையை நீ காண்பாய் என்று இந்த காலையில் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்க பார்த்தாங்களா? யார் பார்த்தாங்களா இல்லையோ? இல்லைன்னு சொன்னவன் பார்த்தான். நான் சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு? சீசன் சொன்னாங்க ஆண்டவட்ட, இல்லை ஆண்டவரை அனுப்பிடும் நாங்கள் பாருங்க. அவங்க பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்கன்னா, இல்லைன்றதையும் பார்த்தாங்க, போதுன்றதையும் பார்த்தாங்க. இந்த ரெண்டுக்கும் மேலாக ஒன்று, போதுமானதுக்கும் அதிகமான ஒரு நிறைவை காணக்கூடிய வகையில் தான் அவங்களை நடத்தினார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு முதலாவது அஸ்திபாரம் இடுகிற நம்முடைய செழிப்புக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்மை சம்பூர்ணப்படுத்துகிறவராய் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளோ சொன்ன பிறகு ஆண்டவர் அங்கே 5000 புருஷர்களை மாத்திரம் போஷிக்க முடியும்னா, என் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், சம்பூர்ணப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், நான் கடந்து வர வேண்டும். நலகவுனிங்கள், அந்த பாதையில சோறு வரும், பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், அப்படியே உட்கார்ந்துடலாமா, அப்படியே விழுந்துடலாமா அப்படின்றதுலாம் இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா, இன்னைக்கு உங்க வாழ்க்கை சூழ்நிலை போதல, போதும் அந்த ரெண்டு நிலைக்குள்ள தான் இருக்கா, இன்னும் போதுமானதுக்கு அதிகமான ஒரு நிறைவுக்குள்ள வரலையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கடந்து வருகிறது, நீ சந்திக்கிறது, நாம் சந்திக்கக்கூடிய காரியம் அது நிரந்தரமானதல்ல, கடந்து வரக்கூடிய பாதையா இருக்கு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கோறீங்க இந்த காலை வேளையில? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனை கடந்து வரக்கூடிய பாதையா இருக்கிறது. ஆமென். கடந்து வரக்கூடிய பலனை, அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை கொடுக்க தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்மளை சம்பூர்ணப்படுத்தக்கூடிய தேவனை அவர் இருக்கிறார். இப்ப மறுபடியும் 2 கொரிந்தியர் 9 போவோம். முதல் காரியத்தை சொல்லி முடித்திருக்கிறேன். இப்ப ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், அதில் இருக்கக்கூடிய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் வாசிப்போமா? 8 வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக. நிலகவனிங்கள், ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன? முதல்ல சொல்றாரு, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, இந்த எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருப்பதுக்கு ஆண்டவர் இங்க சொல்ற ரெண்டாவது காரியம் என்னன்னா, சகல நற்கிரியைகளிலும் பெருகும்படி. ரொம்ப முக்கியம் அதுதான். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணப்படுத்துறாரு, கரெக்ட், சம்பூர்ணப்படுத்தி என்ன அடுத்ததுக்கு எங்க கொண்டு வர்றாருன்னா, சகலவித நற்கிரியைகளை சம்பூர்ணமாய் செய்யும்படி. நல்லா கவனிங்கள், உலகத்தில் இருக்கவனுக்கு பணம் இருக்கு, பணம் ஏராளமா இருக்கு, வசதி இருக்கு, ஆனா அந்த பணம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனிடத்துல தேவ சித்தம் அவனுக்கு இல்லை, தேவன் எந்த நோக்கத்துக்காக அந்த செல்வத்தை அவன் கையில் கொண்டு வருகிறார் என்கிற அறிவும் அவனுக்கு இல்லை. அதனாலே அந்த பணம் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிறது இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் வித்தியாசத்தை. அவன் நினைத்துக் கொள்கிறான், பணத்தை வைத்து ஏதாவது ஒரு நல்ல வேலை, நல்ல கிரியை செஞ்சிட்டா நம்ம ஏதோ பிராயச்சித்தம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். கிடையாதுங்க. ஒரு செல்வத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சம்பூர்ணத்தை தேவன் என கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதுக்கு ஒரு மிக மேன்மையான தேவ சித்தம் இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் என்ன கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு அறிவு தாரும், ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலன் தாரும், எனக்கு கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவன் என்ன நினைச்சுக்கிறானா, நற்கிரியன்னு சொன்ன என்ன நினைச்சுக்கிறான், தீமை செய்யாம இருக்கதான் நற்கிரியன்னு நினைக்கிறான். நல்லா கவனிங்கள், தீமை செய்யாம இருக்கிறது ஒரு நற்கிரியை தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல டினை பண்ணல. ஆனா உலகத்தை என்ன நினைக்கிறானா, தீமை செய்யாம இருக்கிறது தான் நற்கிரிய, அந்த நற்கிரிய இருந்தா வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருந்திடலாம் நினைக்கிறான். கிடையாதுங்க. நான் காட்டுறேன் பாருங்க, நற்கிரி என்னன்னு. எபேசியருக்கு போவோம், எபேசியர் 2 அதிகாரம் நற்கிரியனா என்னன்றதை அப்படின்றத நம்ம விளங்கிட்டாதான் ஆண்டவர் இந்த நற்கிரியின் மூலமா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, மாற்றங்களை கொண்டு வர தேவன் வல்லவரா இருக்கிற என்பதை அறிந்து. எபேசியர் 2:10 எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா கவனி, ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். அங்க என்ன சொல்றார் பாருங்க, பவுல் அங்க சொல்லும் போது நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்கள், உலகத்தில் இருக்கிற நற்கிரியை செய்யணும்னா சொல்றான், மோர் கொடு, சோறு கொடு, துணி கொடு, அதை கொடு, இதை கொடு, அதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஏசுநாதன் அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு அற்புதமான நற்கிரியை இங்க வேதம் சொல்லுது. அது என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மனுஷன் தான் நற்கிரியை செய்ய முடியும்ன்றார் ஆண்டவர். அங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அங்க கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு மனுஷன் செய்கிற நற்கிரியினாலே அவனுக்கு எந்த விதமான மன நிம்மதி அவனுக்கு வரப்போறது இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதான் இங்க போல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தங்க நற்கிரியை செய்ய என்னன்னா, விமோசனத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக, அந்த பிராயச்சத்தை இந்த பிராயச்சம் இப்படிலாம் செஞ்சா மோட்சம் போயிடலாம் நினைக்கிறான். நான் சொல்றேன், கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவன், கிறிஸ்து அவனை அவனுக்குள் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் நற்கிரியை செய்வானா, அவன் எந்த அடிப்படையில் செய்யறானா, இப்படிலாம் செஞ்சா மோட்சம் போயிடலான்றதுக்காக அல்ல, என்ன அடிப்படையில் செய்யறானா, எவ்வளவு பெரிய மோசமான பாவியா நான் இருந்தேன், எவ்வளவு பெரிய துரோகியா நான் இருந்தேன், எவ்வளவு அக்கிரமங்கள் நான் செய்யக்கூடியவனா இருந்தேன், எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருந்தேன், இது எல்லாவற்றையும் அவர் தம்முடைய அன்பினாலே என்னை மன்னித்து அப்படி ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறாரே, அந்த அன்பின் அடிப்படையில், அந்த ஒரு ஒரு மேன்மையான உணர்வின் அடிப்படையில் என்ன பண்றனா, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் என்னுடைய நற்கிரியை செய்கிறேன். ரொம்ப பிடிச்சது ரெண்டு காரியம் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த ரெண்டாவது பகுதியை பாருங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, ரெண்டு கனெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, இதை விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான சத்தியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே எப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இருந்தாலே அவர் என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு, கிறிஸ்து எனக்குள்ள வாழ ஆரம்பித்த உடனே, அவரை நான் உணர்ந்து என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்த உடனே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவே நற்கிரியைகளை செய்யும்படி அவர் முன்னதாக என்ன பண்ணிருக்காரா, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏதாவது செய்யணும்னு இல்லை, என்ன ஏதாவது செஞ்சிடலாம், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் கிடையாது, கிடையாது, ஏதாவது செய்யறதுக்குல்ல, நற்கிரியை செய்யும்படி எனக்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில. ஆமென். எப்படி நற்கிரியை செய்யணும்னு தெரியல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சு கிறிஸ்துவுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டாலே அவர் எனக்கு சொல்லுவார், அவர் எனக்குள்ள ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நற்கிரியைகளை எடுத்து செய்யக்கூடியவனாய் மாறி விடுகிறேன். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவருக்குள்ள வாழ்கிற ஒரு மனுஷன் நற்கிரியைகளை செய்கிறவனாக இருப்பான். பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு மூணு பிள்ளை நாலு பிள்ளை இருக்கிறாங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைனா, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா மாருன்னா கேட்பாங்க, தாய்மாருன்னா கேட்பாங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்பாங்க, நாளைக்குப்பா ஸ்கூலுக்கு உனக்கு என்ன வேணும்ப்பா சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லும். என்ன அது மாதிரி ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே மகளே என்ன நற்கிரியை செய்ய விரும்புகிறாய். நம்ம சொல்லுவோம், ஒவ்வொன்றும் நம்ம இஷ்டம் போல சொல்லுவோம். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை கேட்டா, நம்மளை கேட்டா, உங்களை என்னையும் கேட்டா, இஷ்டம் போல சொல்லுவோம். அதான் ஆண்டவர் என்ன பண்றாராம், கிறிஸ்துவுக்குள் நம்மளை வைத்து கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டித்து, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வந்து வாழ ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள நற்கிரியை செய்யக்கூடிய ஒரு செயலை முன்னமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள், போட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன நற்கிரியை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் முன்னமே எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்ற விசுவாசம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை ரொம்ப இளைப்பாறக்கூடிய ஒன்றாக இருக்கும். வருத்தப்படக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை, போட்டு அப்படியே மனசை போட்டுட்டு சஞ்சலிச்சுட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த உலகத்தில் வாழும் கடைசி நாள் வரைக்கும் என்ன நற்கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன்னமே
என் வாழ்க்கைக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நான் செய்ய என்னை தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேணும். நல்ல கவனிங்கள், அதான் ரொம்ப விசேஷமான ஒன்று. இன்னைக்கு இது தெரியாததுனால அதை செய்யலாம், இதை செய்யலாம், இது செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அது செய்ய ஆண்டவருக்கு பிரியமாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குள்ள இரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன்னை எனக்குள்ள சிஸ்தித்திருக்கிறேன். எதுக்குன்னா நற்கிரியை செய்யும்படி. அந்த நற்கிரியை செய்வதற்கு ஏற்கனவே உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை புரிந்து நீ எடுத்து செயல்படணும். அது எப்போ புரியும்னா கிறிஸ்துவுக்குள் வாழ ஆரம்பிக்கும் போது தான் அது புரியும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமும் இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகளை சம்பூர்ணமாய் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இல்லைனா வாழ்க்கை ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டு பாரத சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏசுநா சொன்னார், வருத்தப்பட்டு பாரத சுமக்கிற நீங்கள் நடந்து வாருங்கள், நான் உங்களுக்கு டென்ஷன் கொடுப்பேனாரா? டென்ஷன் கொடுக்குறேன் நான் சொன்னாரு. உலகம் என்ன பண்ணுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, டென்ஷனை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதலை கொடுக்குறேன். அதாவது நீங்கள் அந்த ஒரு ரெஸ்ட், அந்த ஒரு இளைப்பாறுதல் வரணும்னா எனக்குள்ள கிறிஸ்து நான் செய்யும்படி நற்கிரியைகளை என்னில் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை விசுவாசித்து நான் அந்த நிம்மதியில் வாழும்போது தான் என்னுடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நல்ல கவனி, மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இந்த நன்மையில் நான் வாழும்போது தான் என்னுடைய கிரியைகள், நான் செய்யக்கூடிய காரியங்கள், நான் பேசக்கூடிய காரியங்களில் எனக்கு இருக்கு என்ன இருக்கும், நான் சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நான் செய்யும் போது அந்த கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பிறருக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும். பாருங்க, இங்க இயேசுநாதர் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். பாருங்க, யோவான் 17:4 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தாரோ அந்த கிரியையை 3 வருஷத்துல சம்பூரணமாய் செய்து முடித்திருக்கிற கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அத்துடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல அந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. இளைப்பாறுதலுக்குள்ள வரணுமா, ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள, ஒரு சமாதானத்துக்குள்ள, மகிழ்ச்சியோட உங்க பிரயாசம் இருக்கணுமா, உங்க கிரியைகள் இருக்கணுமா, இங்க ரொம்ப முக்கியமானது. ஏசுநா சொல்றார், தேவன் பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அவர் நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும். பாருங்க, ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, தீத்து 2 அதிகாரத்துக்கு போவோம். தீத்து 2 அதிகாரத்தில் அங்கே பாருங்க, அங்கே பவுல் அங்கே சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, அந்த நற்கிரியைகளை குறித்து அங்கே அவர் சொல்லி கொண்டு வருகிறார். தீத்துவுக்கு அங்கே சொல்லும்போது அங்கே 2:14 2:14 எல்லாரும் வாசிப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்கள், அங்கே சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாருன்னா, அக்கிரமங்களிலிருந்து நம்மை நீக்கி நம்மளை மீட்டு கொண்டாராம். எதற்காக அவர் மீட்டு கொண்டார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக நம்முடைய அக்கிரமங்களில் அவர் நம்மை மீட்டு கொண்டார், எதற்காக அந்த சுதந்திரத்தை நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார்னா சொல்றார், நற்கிரியைகளை செய்யும்படி. எந்த நற்கிரியாங்க பாருங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நற்கிரியைகளை செய்ய நான் எப்படி இருக்கணும்னா பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். நல்லா கவனிங்கள், இந்த பக்தி வைராக்கியனா என்கரேஜிங் யுவர் லைஃப் டு லிவ் இன் டூயிங் குட் திங்ஸ். அப்படின்னா என் வாழ்க்கையை நான் என்ன பண்றேன்னா இந்த பக்தி விருத்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது. எதுக்கு நேராயினா, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த நற்கிரியைகளை, அந்த நல்ல காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் என உற்சாகப்படுது. அந்த பக்தி வைராக்கியன என்ன பண்ணுதுன்னா தேவனுக்குள்ள என்னை உற்சாகப்படுது. நல்லா வழங்கி கொள்ள வேண்டும், இட் இஸ் என்கரேஜிங் யூ. ஆங்கிலத்தில் வந்து அதில் எப்படி போட்டோம்னா, யூ பிகம் வெரி ஜீல் டுவர்ட்ஸ் தட். அப்படின்னா அதில் வைராக்கியமாகறேன். எப்படி வைராக்கியமாகறனா, என்கரேஜ் பண்ணுறார் ஆண்டவர், இதை நீ செய்யணும், இந்த காரியத்தை நீ செய்யணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா என்னை என்கரேஜ் பண்ணுகிறாரு. இந்த நற்கிரியை செய்யணும்னு
கிறிஸ்து எனக்குள்ள இருந்து அவர் என்னை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பார். உங்களை என்கரேஜ் பண்றாரா? அப்படின்னா தான் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களை அவர் நடத்துறாரு. கிறிஸ்து இயேசுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நற்கிரியை செய்வதற்காக முன்னமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றார்னா, அந்த நற்கிரியை செய்வதற்குண்டான பக்தி வைராக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. பக்தி வைராக்கியம்னா நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிற இஸ் என்கரேஜிங் யூ, உங்களை என்கரேஜ் பண்றாரு. அந்த நல்ல வாழ்க்கையை, அந்த நல்ல கிரியைகளை நீங்கள் செய்வதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. சில சொல்லுவாங்க, என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். சொல்லுவாங்க, என்ன பண்றது, பெத்து தொலைச்சிட்டேன். என்ன பண்றது, வந்து சேர்ந்துட்டேன். இது என்கரேஜ் பண்றது இல்லை, செய்யறதுல என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்றது, என்ன ஆண்டவர் இங்கேயே வச்சுட்டாரு, தேஞ்சி போக வச்சிட்டாரு. இல்லை இல்லை, கத்தர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே என்கரேஜ் பண்ணி, உங்களை என்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும்னா பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா அப்படின்னா என்கரேஜ் பண்ணி அந்த நற்கிரியைகளை செய்யும்படி கத்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறா. நான் கேட்குறேன், ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் வழங்கிக்கொள்ள கத்தர் உதவி செய்வோம். அந்த பக்தி வைராக்கியம் அப்படின்னும் போது என்கரேஜிங் யுவர் செல்ஃப் டு டூ தட் குட் ஒர்க். பாருங்க, ஒரு பையில் 3 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சிங்க, என்ன தூங்குறவங்களாம் எழுந்திருப்பாங்க நேரம், என்ன 3 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்க, என்ன அந்த பையில் ஒரு 3 கோடி ரூபாய் பணம் இருக்குது, அந்த பை எப்படி இருக்கும், என்ன பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க, அந்த பை தான் பொக்கிஷம் மாதிரி இருக்கும், அந்த பை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் தூங்குறதுக்கு, இல்லை வெயிட்டாக இருக்கும், தூக்குறீங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கு, அதனால என்ன பண்ணுறோம், வச்சிடுறோமா கீழே, அது வெயிட்டாக இருக்குதான் தூக்க முடியல, யாரா பார்த்துட்டு போகிறாங்க, என்ன போயிடுவீங்க, தூக்க முடியலனாலும் என்ன கால் வலினாலும் கை வலினா இடுப்பு வலினாலும் அதை எப்படியா தூக்கிட்டு அப்படியே போகிறது. நீங்கள் தூக்கிறத பார்த்து யாராவது வந்து நான் உதவி செய்யணும் கூட, தள்ளிப்போ தள்ளிப்போ நான் பார்த்துக்கிறேன். இது ஏன் வருது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுனால வருது. நான் சொல்றேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா எல்லா நற்கிரியையும் அப்படி என்கரேஜ்மெண்டோட தான் நான் செய்வேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் காரியத்தை செய்ய, அதான் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்கு நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த நற்கிரியை செய்ய தேவன் முன்னமே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப எப்படி செய்யணுமா, பக்தி வைராக்கியத்தோடு நம்ம செய்யணும்ன்றார். அடுத்தது பாருங்க, தீத்து 3:14 அது அங்கே சொல்லும் போது, கனி கொடுக்கக்கூடிய வகையில் செய்ய வேண்டும். நற்கிரியைகளை எப்படி செய்ய வேண்டுமா, கனி உள்ளவர்களாய் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்டோட ஒரு நற்கிரியை நான் செய்வேன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், கனி கொடுக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயலா இருக்கும். இன்னொரு இடத்துல பாருங்க, தீத்து 3:1 சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு, சகல விதமான நற்கிரியைகளை செய்யவே ஆயத்தமாகி இருக்கிறார். பாருங்க, ஆயத்தமாக்கி இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப ரெண்டு கையில ரெண்டு காரியத்தை பிடிச்சிருக்கீங்க, ரெண்டு கையில ரெண்டு புஸ்தகத்தை வச்சிருக்கீங்க, வச்சிருங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க கையில தூக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் இன்னொரு நற்கிரியை உங்க கையில கொடுக்க விரும்புறாரு, என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று இறக்கிதான் வச்சு ஆகணும். ஒன்னு இறக்கி வச்சுட்டு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த நற்கிரியை எடுத்து நீங்க செயல்படும் போது அப்பதான் உங்க வாழ்க்கை என்னவாகணும், சம்பூரணத்துக்கு உண்டான நிலையில் தேவன் உங்களை நடத்துவா. அப்ப இன்னொரு இடத்துல சொல்லும் போது, அங்க 2 தீமோத்தேயு 2:21 சொல்லும் போது, என்ன சுதாரித்து கொண்டு, ரொம்ப வார்த்தை, நற்கிரியை செய்யறோம் எப்படி இருக்கணும்னா நல்லா சுதாரிச்சுக்கணும், சுதாரித்துக்கிறவர்களா இருக்கணும், சும்மா பேக்கா இருக்கக்கூடாது, பேக்கா பேக் மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. என்ன சில நரிகள், குள்ள நரி, என்ன எல்லா நரியும் வரும் நம்மளை சுத்தி, எல்லா நரிகளும் வரும் நம்மளை வந்து பாதிப்படைய, நம்மளை வந்து சேதப்படுத்த, நம்முடைய நற்கிரியைகளை காலி பண்ண. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றா, சுதாரித்து கொண்டு உங்க கையில தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற நற்கிரியைகளை செய்ய நான் எல்லா வகையிலும் என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, தீத்து 3:8 சொல்லும் போது, சகல ஜாக்கிரதையோடு நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நான் சொன்ன வசனத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் உட்காந்து போய் தியானிங்க. நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. சாதாரணமாக சிருஷ்டிக்கப்படலை, பொதுவான சிருஷ்டிப்பில் கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்னா அவர் சொல்றார், நீ எந்த நற்கிரியை செய்ய வேண்டுமோ அந்த நற்கிரியை செய்ய நான் முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அதுக்காக பக்தி வைராக்கியத்தை கொடுக்குறேன்.
அந்த பக்தி வராக்கத்தோடு செய்யும் போது கனி கொடுக்கிறவனா இருப்பாய். அங்க என்ன சொல்லும் போது ஆயத்தம் பண்ணி வைத்து அப்படின்னா சுதாரித்து ஜாக்கிரதையா நீ செய்யணும், கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவர்களா நற்கிரியை செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதைனா தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியமானது. தேவ வார்த்தையை நம்ம கன்சிஸ்டண்டா படிக்கணும், தொடர்ந்துச்சியா படிக்கணும், வசனத்தை தொடர்ந்துச்சியா கேட்கணும். வாழ்க்கை அதன் மூலமா தான் கர்த்தர் மாத்துகிறார். இந்த வசனத்தினாலே தான் நற்கிரியைகளை தேவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். அப்போ தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பூர்ணத்துக்கு நேராய் தேவன் நடத்துகிறார். அடுத்த பாங்க தீத்து 2:7 வசனத்தை சொல்லும் போது, உன்னை நற்கிரியைகளுக்கு பாத்திரனாய் காண்பித்து. அங்க சொல்றாரு பவுல் சொல்லும்போது, தீத்துக்கு சொல்லும்போது சொல்றாரு, எப்படி உன்னை காட்டணும்னா நற்கிரியை செய்ய உன்னை ஒரு பேட்டர்னா வைன்றார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர் எப்படி மாத்த விரும்புறாருனா ஒரு மாடலா, ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு விட்னஸா. அநேகர் உங்களை பார்த்து ஓ நற்கிரியனா இதானா, ஏன் இதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படி நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சிருஷ்டி அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர் என்ன நற்கிரியை செய்யணுமோ அதை எனக்குள்ள ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து ஒவ்வொன்றா என் வாழ்வின் சூழ்நிலையில, என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்களில நான் எடுத்து செயல்படும் போது அநேகருக்கு ஒரு பேட்டர்னா, ஒரு மாடலா, ஒரு எக்ஸாம்பிளா கத்தர் என மாத்துறார். நல்ல கவனிங்கள். அதான் ஆண்டவர் சொன்னா, நீங்கள் எனக்கு விளக்காய் வெளிச்சமா இருக்கு, நீங்கள் தான் வெளிச்சமா இருக்கு, நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, அது என்ன? தேவன் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த நற்கிரியைகளை எடுத்து நீங்கள் செய்யும் போது அநேகருக்கு உங்களை மாதிரியா கத்தர் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை விழதே? உங்களை அநேகர் குறை பேசக்கூடிய பாத்திரமா இருந்திருக்கலாம், அநேகர் உங்களை உதாசீனம் பண்ணக்கூடிய பாத்திரமா இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணப்படுத்தக்கூடிய கிறிஸ்து இந்த காலவேளை சொல்லுகிறார், உன்னை அநேகருக்கு உன்னை என்ன எப்படி மாத்திரார் ஆண்டவர், உன்னை ஒரு உதாரணமாய் ஆண்டவர் சொல்ல, உன்னை நற்கிரியைகளுக்கு பாத்திரவானாய் உன்னை கத்தர் மாற்றுகிறார். உங்களை என்னையும் கத்தர் நற்கிரியைகளை செய்யக்கூடிய பாத்திரவானாய் கத்தர் இந்த பூலோகத்தில் வைப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்து விட்டு விடாதீங்க. அது கடந்து போகிற ஒன்று. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நன்மையை, சம்பூர்ணத்தை தேவன் கொண்டு வரதான் இந்த நற்கிரியைகளை உங்கள் மூலமாய் செய்ய தேவன் விரும்புகிறார். இதை நீங்க செய்ய 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 உங்களை பாத்திரவானாய் கத்தர் மாற்றவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காகையும் யாரு என்ன சொன்னாலும் நீங்க செய்ய வேண்டிய, கிறிஸ்து உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய நற்கிரியையை விட்டு விடாதீர்கள். கவனிங்களுக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம். பொண்டாட்டி ஒன்று சொல்லிட்டான் புருஷன் நன்மை செய்து நிறுத்திடக்கூடாது, புருஷன் ஒன்று சொல்லிட்டான் மனைவி நன்மை செய்து நிறுத்திடக்கூடாது, அல்லது என்னுடைய பாஸ் இப்படி சொல்லிட்டான், என்னுடைய முதலாளி என்னுடைய முதலாளி இப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் இப்படி செய்ய போறது இல்லை, அதனால அதை விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்கள், உங்களை கத்தர் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டித்திருக்கிறார். எல்லா நற்கிரியும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எந்த நேரத்திலும் நீங்கள் உங்கள் மூலமாய் கிறிஸ்து செய்ய விரும்புகிற நற்கிரியையை இவங்க காரணம், அவங்க காரணம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை கிடையாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய நற்கிரியை செய்தா நீங்களும் சரியாவீங்க. நீங்க செய்யறத மூலமாய் பிறர் பயனடையும் போது அவர்களும் சரியாகி இந்த சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதத்துக்குள் தேவன் உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். நல்லா விளங்கி பாருங்கள். அதான் சொல்ற மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு. அவங்களாம் நற்கிரியை செய்த பாத்திரங்கள், பாத்திரவான்காய் கத்தர் காட்டுகிறார். எபிரேயர் 6:11 பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, சுதந்திரத்துக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்கள் எப்படி அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்கள் பின்பற்றி சென்றார்களோ அவர்களை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். யாருக்காகையும் கிறிஸ்து எனக்குள் வைத்திருக்க நற்கிரிய நான் செய்யாம விட போறதே இல்லை. இந்த தீர்மானத்துக்குள்ள என்னைக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை போதுமானதுக்கும் அதிகமான ஒரு சம்பூர்ணமான நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்க செய்யற நற்கிரியை எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, உங்க நற்கிரியை சம்பூர்ணப்படுத்துகிற கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை பாத்திரவானாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அதனால நீங்க வந்து ஏதோ இன்னொருத்தர் அப்ரிசியேட் பண்றதுக்காக செய்யல, நான் செய்யற காரணம் எனக்குள் கிறிஸ்து கொடுத்துருக்கிற நற்கிரியை நான் செய்யறேன். இன்னொருத்தனை பிரியப்படுத்துற, இன்னொருத்தனை அப்ரிஷியேட் பண்ண, இன்னொருத்தர் என் மேல கவனம் செலுத்துறதுக்காக சரி இல்லைங்க, கிறிஸ்து எனக்குள் கொடுத்துருக்கிறத எடுத்து என் வாழ்க்கையில வெளிப்படுத்துறேன்.
கடைசி அவனே ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறாங்க. பாருங்கள் ரெண்டு குருந்தியர் அங்கே 8 போவோம். 2 9:8. மூணு காரியம் சொன்னேன். ஒன்று, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பது. ரெண்டாவது, நற்கிரியை செய்வது சம்பூர்ணமாக இருப்பது. மூன்றாவது, அங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க, 8 வாசி, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகள் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக. வாசிப்போம், இப்போ எல்லாம் இணைந்து, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான நினைவு பாருங்க. எப்பொழுதும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக இருக்கணுன்றாரு. அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்தாரு. நற்கிரியைகளை செய்வதற்கு எப்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நற்கிரியை எப்படி நமக்குள்ள ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு நிலைக்கும் நாம் வருவதுக்கு அங்கே போல் சொல்கிறார், தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ என்னன்னா, கிருபை உங்களை வல்லவனாக்கும் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறதுனாலே உங்களை அந்த கிருபை வல்லவராக்கும். ஆமென். அப்படின்னா, இட் வில் கிவ் யூ பவர், இட் வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்த், இட் வில் கிவ் யூ எபிலிட்டி. ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்கில்ஃபுல்லான, திறமை உள்ளான ஒரு ஆளாக ஆண்டவர் மாத்துகிற. ஏன்னா சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கவனிங்கள், தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாததையும் செய்ய வைக்க தேவ கிருபை நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கிருபை என்ன பண்ணுதுன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதும் சொல்லி கொடுக்குது. செய்யக்கூடாததை செய்யாதபடிக்கு பலன் கொடுக்கிறது, செய்ய வேண்டியதை செய்வதற்கு வேண்டிய பலனை நமக்கு கொடுப்பது தான் தேவ கிருபையாக இருக்கு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேளையில். நான் சொல்லுகிறேன், தேவ கிருபை உங்கள் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஏன்னா அந்த செழிப்பையும் அந்த சம்பூர்ணத்தையும் தேவன் கொண்டு வர. அப்போ இன்றைக்கி நான் என்ன கவனம் செலுத்தணும்னா, ஆண்டவரே, நற்கிரியை செய்ய முடியலையா, எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்க முடியலையா, தேவ கிருபையின் மேல் கண்ணோட்டம் வையுங்கள். அந்த கிருபை உங்கள் பெருக பெருக உங்கள் வாழ்க்கை தேவ சம்பூர்ணத்தினால் பெருகி கொண்டே இருக்கும். பாருங்கள், ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியம். 2 Corinthians 9 ரொம்ப முக்கியம். 8:9 என்ன சொல்கிறாரு, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. 9:8 என்ன சொல்கிறாரு, கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கிருபையின் மேல் நான் கிருபையை நான் அறிந்திருக்கும் போது அந்த கிருபை என்னை வல்லமையில் பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது, எனக்கு பலனில் பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்யக்கூடிய பலனை தேவன் எனக்கு கொடுக்கிறார். கிருபையை அறிந்திருக்கணும். கிருபையை அறிந்திருக்கும் போது கிருபை பெருக செய்யக்கூடிய ஒரு நிலையில் நம்மை கொண்டு போய் வைக்கும். நல்ல கவனிங்கள், கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. புதிதாக இருப்பது மாத்திரம் அல்ல, கிருபை மிக பெரியதாகவும் இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள இந்த காலை வளையலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, உங்களுடைய கிருபை புதுசாகவும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் எனக்கு அது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. எத்தனை பேர் வாய்த்தந்த வார்த்தையை சொல்கிறீங்க, ஆண்டவரே, உங்களுடைய கிருபை புதுசாகவும் இருக்குது, எனக்கு மிக பெருசாகவும் இருக்குது ஆண்டவரே. அதனால் தான் அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அங்கே 2 Corinthians 3:8 பார்த்தீங்கன்னா, 18 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, கிருபையை கிருபையில் வளருங்கள். அங்கே சொல்கிறார் பாருங்க, அங்கே அந்த 2 Corinthians 3:18 கிருபையில் வளருங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி வளருவது? 2 Corinthians 1:2 அவரை அறிகிற அறிவினாலே கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக கடவீர்கள். நல்ல கவனிங்கள், கிருபையில் வளரணுன்றாரு. எப்படி வளர்றது? அவரை அறிகிற அறிவினாலே கிருபையிலும் சமாதானத்திலும் பெருகிறார். எபேசியர் 1:8 பாருங்க, அங்கே என்ன சொல்றாரு, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். பாருங்க, எவ்வளவு அற்புதமான இணைப்பு பாருங்க. 2 Corinthians 3:18 சொல்றாரு எப்படி வளரணும், கிருபையில வளரணும்னு சொல்றாரு. 2 Corinthians 1 சொல்றாரு எப்படி வளர முடியும்னு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினாலே கிருபையிலும் சமாதானத்திலும் நீங்கள் பெருக கடவீர்கள்ன்றாரு. எபேசியர் 1:8 எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். நல்ல கவனிங்கள், கிருபையில வளரக்கூடிய ஞானம் நமக்கு வர வேண்டும். கிருபையில பெருகக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு வர வேண்டும். கிருப கிருபன்னு சொல்லிட்டா மட்டும் பெருகிட முடியாது. நல்ல கவனிங்கள், எல்லாமுடைய கிருபை தான்ப்பா, எல்லாமுடைய கிருபை கிடையாது. கிருபையை குறித்த அறிவு நமக்கு வர வேண்டும். கிருபையில் நாம் நடத்தப்படுகிற அனுபவம் வர வேண்டும். கிருபை, தேவ கிருபையை முற்றிலும் சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் வர வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் சார்ந்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் அங்கே சொல்லியிருப்பாங்க, 2 Corinthians 4:18 சொல்லியிருக்கிறது,
கிருபை, கிருபையானது என்ன ஸ்தோத்திரத்தினால் பெருகும் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்றதுனால கிருபை பெறுகிறது. ரெண்டு ஒன்று தீமோத்தேயு 1:14 சொல்லியிருக்கிறது, கர்த்தரின் கிருபை இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தோடும் அன்போடு கூட பெருகும்படி உங்களிடத்தில் சம்பூர்ணமாய் பெருகும்படி. இந்த வசனத்தெல்லாம் குறித்து வைத்து வாசிங்க வீட்டில் போய். அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 1 தீமோத்தேயு 1:14, கர்த்தரின் கிருபை இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தோடும் அன்போடும் கூட உங்களை அதில் பெருக பண்ணுகிறாரா. அந்த கிருபையில் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கடைசி அவர் வசனம் Romans 5:20 சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, கிருபை அதிகமாய் பெருகிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் கிருபை அதிகமாய் பெருகிட்டுனா அதில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல வரும். பாவம் என்ன செய்யுதுனா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற லக்கை இழக்க பண்ணுகிறது. கிருபை என்ன செய்யுதுனா தேவன் வைத்திருக்கிற லக்கை நிறைவேற்ற நமக்கு பலன் தருகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு எதை செய்ய நியமித்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க கிருபை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் அல்லது உங்களுடைய குறைவுகள் உங்களை கீழே இழுக்கக்கூடியதாக இருக்குமானால் தேவ கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற தேவ கிருபை என்ன செய்யணும், எதில் நீங்கள் கீழே இருக்கிறீங்களோ அதில் உங்களை தூக்கி உங்களை நிலைநிறுத்த உங்களை உயர்த்த தேவ கிருபை போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையில் நீங்கள் உள்ளே அகப்பட்டிருந்தாலும் நான் சொல்லுகிறேன் உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார். தேவ கிருபை உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை நிலைநிறுத்தி ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எழுந்து நிற்போம், இந்த காலையில் நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை எவ்வளவு உண்மையானது. ஆண்டவரே, எத்தனை பேர் விரும்புகிறீங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் சொல்லுங்க, வாய்களை திறந்து எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, வாய்களை திறந்து சம்பூர்ணம் ஆண்டவரே. அந்த சம்பூர்ணம் எனக்குள்ள வரும்போது தேவனுடைய சகல நற்கிரியைகளை செய்யக்கூடியவனா இருப்பேன். சகல நற்கிரியைகளை செய்யக்கூடிய எனக்கு தேவ கிருபை சம்பூர்ணமாய் பெருகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே, தங்கிடு கிருபை. தாழ்மை உள்ளவனிடம் எல்லாரும் பாடுவோம், தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய, சேவை செய்ய. சத்தமா சொல்லும், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. சம்பூரணப்படுத்துகிற தேவனே, நற்கிரியைகளை எங்களுக்குள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிறிஸ்துவே, இவைகளை நாங்கள் செய்வதற்கு வேண்டிய எல்லா பலனையும் சகலவித கிருபையும் பெருக செய்யக்கூடிய கிறிஸ்துவாய், எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் எங்களை சம்பூரணப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு
எங்கள் காணிக்கையின் மூலமா, எங்கள் தசம பாகத்தின் மூலமா இந்த மாதத்தை நாங்கள் உண்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காணிக்கை உண்மை கனப்படுத்துகிற ஒரு செயல். ஏதோ உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக அல்ல, எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்த தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமா இருக்கட்டும். அது எவ்வளவு பெரிய தேவையானாலும் ஆண்டவர் இந்த காலவில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை கடந்து வரக்கூடிய ஒன்றா இருக்கும். போதுமானதுக்கும் அதிகமான சம்பூர்ணத்தை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் தேவையில் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய கர்த்தராய் உங்களை நடத்துவார். அன்பின் தேவனை இன்னைக்கு சொன்ன உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை சம்பூர்ணப்படுத்தட்டும். அற்புதமான விடுதலை அவர்கள் வாழட்டும். சுகம் பலன் ஆரோக்கியம் எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். உங்களுடைய கிருபைக்குள் மறைத்து எங்களை வழி நடத்தி செல்லும். கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே.